ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வெஜ் மொசாக்கா மொசாக்கா அப்படிங்கிறது ஒரு க்ரீக் டிஷ்னு இதில் வந்து வெஜிடபிள்ஸ் இல்லை சிக்கன் அந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி செய்வாங்க நாம் இன்றைக்கி பன்னீர் வச்சு தான் செய்ய போகிறோம் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு க்ரீமியான இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பெஷமல் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் நல்லா உருகின பிறகு மூணு டீஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இந்த மைதா மாவு நல்லா வறுத்த பிறகு நம்ம இதில் வந்து முந்நூறு எம்எல் அளவு பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க முதல்ல நான் நூறு எம்எல் அளவு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இரநூறு எம்எல் அளவு பால் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் இப்போ இந்த பால் கொஞ்சம் திக்க ஆனதும் ஜாதிக்காய் பொடி அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு இப்போ இது நல்லா சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம லைன் போட்டோம் அப்படின்னா அது பிரியாமல் இருந்தால் இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி அவ்வளோ தான் நம்மளோட பெஷமல் சாஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு பத்து பல்லு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்க்கு பொறுத்த வரைக்கும் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பூண்டு நல்லா வதங்கினதும் இல்லை ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கலர் மாறினோடலாம் அவசியம் இல்லை இப்போ ஒரு கப் அளவு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஆரியான ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலா பொருட்கள் அவ்வளோதாங்க இது வந்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இதில் டொமேட்டோ பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது வந்து ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும் இப்போ இது சேர்த்து அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ நான் அரைக்கப் அளவு பன்னீர் வந்து இது மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பன்னீர் பதில் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி கூட சேர்க்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம முன்னாடியே சேர்த்த இந்த பிரியாணி இலையும் பட்டையும் எடுத்துக்கலாம் அது வந்து ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு மட்டும்தான் அவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து நான் பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு இதையும் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்க வேணால் கொஞ்சமாகவே சேர்த்தா போதும் இப்போ இந்த கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம் ஒரு அவன் சேஃப் பவுல் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து நம்ம முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காவையும் வச்சு இந்த மாதிரி நம்ம லேயராக அடுக்கி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே பன்னீர் ஸ்டஃபிங் இப்போ இதுக்கு மேலே திரும்பவும் அந்த கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் வச்சு நம்ம லேயர் பண்ணிக்கலாம் கடைசியாக வந்து இந்த பெஷமல் சாஸ் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இது நல்லா நிறையவே ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கடைசியாக மொசரலாவும் செடார் சீஸும் வச்சு இந்த மாதிரி அழகாக வந்து மேலே கிளேயர் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகேனாவும் வச்சு இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க இதை வந்து நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் முப்பது நிமிஷம் அளவுக்கு ப்ரீஹீட்டட் அவனில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பேக் பண்ணி எடுத்ததும் அந்த நம்ம அரேஞ்ச் பண்ண லேயர்ஸ்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அவ்வளோதாங்க ரொம்பவும் ரிச்சான நல்ல க்ரீமியான வெஜ் மோசாக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பன்னீர் பதில் சிக்கன் கூட வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ